உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஜூம் க்ளவுட் மீட்டிங்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் லிஸ்ட் ஆகும் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்களோட இன்டர்நெட்டோட ஸ்பீடை பொறுத்து இந்த ஆப்போட இன்ஸ்டாலேஷன் டைம் வந்து அதிகமாகும் அதாவது டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிறதுக்கான டைம் கொஞ்சம் அதிகமாகலாம் ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜாயின் மீட்டிங் சைன் அப் சைன்இன் அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்கும் இதில் நீங்கள் ஜாயின் மீட்டிங் ஜாயின் யா மீட்டிங்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டனை கிளிக் பண்ணால் போதும் நீங்கள் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு சைன் அப்போ சைன்இன்னோ பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஜாயின் பண்ண போகிற மீட்டிங்கோட ஐடின்னு உங்களுக்கு எதுவும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஐடியை இங்கே கொடுத்து நீங்கள் கீழே உள்ள ஜாயின் மீட்டிங் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ரெட்மி அப்படின்னு வந்திருக்கிறது டிஃபால்ட்டாக வந்திருக்கிற நேம் அதுக்கு பதிலாக உங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் மீட்டிங் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மீட்டிங் ஐடி நீங்கள் எப்போதும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சில நேரங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் வந்துச்சுன்னா அதாவது அந்த ஜாயின் ஜூம் மீட்டிங்னு ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கு பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும் அது டேரெக்டாகவே உங்களை மீட்டிங்கில் கனெக்ட் பண்ணிடும் மோஸ்ட்லி இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணுறவங்க எல்லோரும் இமீடியேட்டாக எதுவும் பேசக்கூடாது அதாவது நாய்ஸையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுறவங்கள வந்து மியூட் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் பேசுகிறதுன்னு கேட்காத அளவுக்கு சப்போஸ் நீங்கள் எதுவும் பேசணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஜாயின் ஆடியோ ஒர்க்கு பார்த்தீங்களா இது மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த மீட்டிங்கில் பேச முடியும் ஸோ அலோவ் ஜூம் டு ரெக்கார்ட் ஆடியோ அப்படின்னு கேட்டிருக்கிறதுல இதை நீங்கள் அலோ கொடுக்கணும் இதை டினை கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு கேட்காது உங்களோட ஆடியோவை வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து அக்சப்ட் பண்ணிக்காது உங்களோடய வீடியோவை நீங்கள் வந்து உங்கள் மீட்டிங்கில் ஷோ பண்ணோம்னா கீழே வந்து ஸ்டார்ட் வீடியோன்னு அந்த ரெட் கலரில் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா அது இப்போ வந்து வீடியோவை ஷோ பண்ண வேணான்னு இருக்குது உங்கள் வீடியோவை நீங்கள் ஷோ பண்ணோம்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோடய வீடியோவும் அந்த மீட்டிங்கில் டிஸ்ப்ளே ஆகும் அது இல்லாமல் நீங்கள் சேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதிலே சேட் ஆப்ஷன் இருக்குது அது மூலிமாவும் நீங்கள் சேட் பண்ணலாம் மீட்டிங் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த கீழே இருக்கிற ஐக்கான்ஸ் எல்லாம் ஹைட் ஆகிரும் அது தெரியணும் அப்படின்னா சும்மா சென்டரில் ஸ்க்ரீனில் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போக டச் பண்ணிங்கன்னா போதும் அந்த ஐக்கான்ஸ்லாம் மறுபடியும் டாக்கு வந்துடும் ஸோ இது வந்து மொபைலுக்கு உள்ள அப்ளிகேஷன் ஆப் மொபைல் ஆப்னு சொல்லுவோம் இதே மாதிரி நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ கூட நீங்கள் வந்து இதே மாதிரி ஆப் தனியாக டெஸ்க்டாக்குனு இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் விண்டோஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ்க்கு தனியாக ஆப் இருக்குது ஆப் மேக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் தனியாக ஆப் இருக்குது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே சிஸ்டம் தான் இதே ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்லேயும் இருக்கும் மொபைல் அப்ளிகேஷன்லேயும் இருக்கும்